بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த சில நாட்களாக கேரளா, கர்நாடகா மற்றும் வட மாநிலங்களில் கடுமையான மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் கேரளாவில் மட்டும் 102 பேர் இறந்திருக்காங்க, 35 நபர்கள் காயமடைந்து 59 நபர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். மலப்புறத்தில் மட்டும் 42 பேர் அதிகபட்சமாக இறந்திருக்காங்க. 1000-க்கும் மேற்பட்ட நிவாரண முகாம்களில் 200,000 நபர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. 500-க்கும் மேற்பட்ட நிலச்சரிவுகளை கேரளா சந்தித்திருக்கிறது. அதே மாதிரி கர்நாடகாவில் 80-க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தண்ணீரில் மூழ்கி போய் கிடக்கு. வட மாநிலங்களையும் கடுமையான பாதிப்பு இருக்குது. நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழை வேண்டியும் துஆ செய்திருக்கிறார்கள். மழை அதிகமாக பெய்யும் பொழுது பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டியும் துஆ செய்திருக்கிறார்கள். ஜும்மாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நபர் ஓடி வருகிறார். யா ரசூலல்லாஹ், ஹலகத்தில் அம்வாலு வன்கதஅத்தி ஸுபுல், பொருட்கள் எல்லாம் அழிந்து விட்டது, பாதைகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு போச்சு, துஆ செய்யுங்க அப்படின்னு கேட்கிறார். நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யறாங்க. அல்லாஹும்ம அஸ்னா, அல்லாஹும்ம அஸ்னா, அல்லாஹும்ம அஸ்னா. இன்னொரு ஹதீஸ்ல அல்லாஹும்ம அஸ்கினா என்ற வார்த்தை வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், மழை பொழிய வைப்பாயாக அப்படின்னு துஆ செய்யறாங்க 3 முறை. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஜும்மா தொழுகை முடிந்து நாங்கள் வீட்டுக்கு நனைந்து கொண்டே திரும்பினோம். கிட்டத்தட்ட மதீனத்து மண் 6 நாட்களாக சூரியனையே பார்க்கவில்லை. ஆறு நாள் பார்க்கலாம், அந்த அளவுக்கு அடைமலை. மறு ஜும்மாவில அதே நபர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், ஹலகத்தில் அம்வாலு வன்கதஅத்தி ஸுபுல், பொருட்கள் எல்லாம் மழையில் அழிந்து விட்டது, பாதைகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு போச்சு, மழை நிக்கணும்னு துவா செய்யுங்க. ஸல்லல்லாஹு துவா செஞ்சாங்க. அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹும்ம அலல் ஆகாமி வல் ஜிபாலி வல் ஆஜாமி வல் அவ்தியதி வ மனாபிதி ஷஜர், யா அல்லாஹ், மழை எங்களுக்கு வேண்டாம், எங்களை சுற்றி பொழிய வைப்பாயாக, எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், மணற்குன்றுகளிலும் மலைகளிலும் விளை நிலங்களிலும் ஓடைகளிலும் இந்த மழையை பொழிய வைப்பாயாக அப்படின்ற சொல்ல துவா செய்யறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அதிகமான மழையை நாம் சந்திக்கும் பொழுது அல்லாஹும்ம சய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ், பயனுள்ள மழையை எங்களுக்கு தருவாயாக என்று பெருமானார் துவா கேட்டிருக்கிறார்கள். மேகங்களையும் காற்றையும் பார்த்தால் பெருமானார் ஒருவித தவிப்போடு இருப்பார்கள். அன்னை ஆயிஷா அம்மையார் கூறுகிறார்கள், இதா ரஆ மஹீலா, கார் மேகங்களை பெருமானார் கண்டுவிட்டால் காம வகஅத வஜாஅ வதஹப, நிப்பாங்க, உட்காருவாங்க, போவாங்க, வருவாங்க, ஒருவித தவிப்போடே இருப்பாங்க. அப்ப ஆயிஷா அம்மையார் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, கார் மேகத்தை பார்த்தா மழை வருமோன்னு ஆசைப்படுறாங்க, ஆனா உங்களுக்கு ஒரு தவிப்பு இருந்துகிட்டே இருக்குதே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதே வார்த்தையை தான் ஆது கூட்டத்தினர் சொன்னார்கள். காலு ஹாதா ஆரிதும் மும்திருனா, இதோ மேகம் வந்துருச்சு, மழை பெய்ய போதுன்னு சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா சொன்னா, பல் ஹுவ மஸ்தஅஜல் தும் பிஹி ரீஹுன் ஃபீஹா அதாபுன் அலீம், அதிலே நோவினை கலந்த வேதனை உள்ள காற்று வருகிறது அப்படின்னு அல்லாஹ் தஆலா வேதனை அனுப்பிவிட்டான். கணித்திற்குரியவர்களே, மழை அதிகம் பெய்யும் பொழுது நம்ம அதிகமா துவா செய்யணும். ஏண்டா வயநாடுல மட்டும் ஒரு 40 நபர்கள் ஒரே நேரத்துல மண்ணோடு சரிந்து அப்படியே போயிட்டாங்க. தௌபா செய்யறது கூட அவங்களுக்கு நேரம் இல்லாம போச்சு. அல்லா தாலா பாதுகாப்பானாக. யார் யாரெல்லாம் தங்களுடைய விளைநிலங்களை, வாழ்வாதாரங்களை இழந்தார்களோ அவருடைய வாழ்க்கையில் அல்லா தாலா மறுமலர்ச்சியை தந்தல் புரிவானாக. அல்லா தாலா அதைவிட சிறந்த பகரத்தை இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. யா அல்லாஹ், இதற்கு முன்பு நீ மலையின் மூலமாக நூஹ் சமுதாயத்துடைய கூட்டத்தை அளித்தாய், அதே மாதிரி லூத் நபியுடைய சமுதாயத்தை கல்மலை பொழிந்து நீ அளித்தாய், அதே போன்று ஆது கூட்டத்தை நீ கடுமையான சூறை காற்று கொண்டு அளித்தாய். இதன் மூலமாக நாம் படிப்பினை பெற வேண்டும்.
அல்லாஹு தாலா படிப்பினை பெறக்கூடிய சமுதாயமாக உங்களையும் என்னையும் வருங்கால சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.